நான் சட்டமன்றத்துல பேசுறேன். அண்ணன் நடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, நீங்க தவறுதலாக என்னுடைய கார்ல என்னுடைய வாகனத்துல ஏற போயிட்டீங்க. பாத்தீங்களா, நீங்க பாத்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அவன்கிட்ட கோரிக்கை வச்சேன், நீங்க தயவு செய்து அடுத்த முறை என் காரை தைரியமா எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு கோரிக்கை தான், தயவு செய்து கமலாலயம் பக்கம் போயிடாதீங்க, உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அதிமுக பாஜகவுக்கு அறிஞர்கள் கட்சி. அந்த பக்கம் பாஜக பாத்தீங்கன்னா இப்படிதான் அது ஒரு கவர்னர் ட்ரைனிங் சென்டர், கோச்சிங் சென்டர், அவ்வளவுதான். மக்கள் கொண்டு போய் விடுவாங்க. தோழி, தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே பாஜகவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் தமிழக மக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க. நீங்க மதத்தை வைத்து அரசு பண்ணீங்கன்னா தமிழக மக்கள் உங்களை என்றுமே நிராகரிப்பாங்க.